வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே மகாநதி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் தரைப்பாலம் நீரில் மூழ்கியதால் சுமார் 4 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை எம்முடைய செய்தியாளர் சுமன் மூலமாக கேட்கலாம். சுமன், வணக்கம். போக்குவரத்தை சரி செய்ய அதிகாரிகள் யாரும் வரவில்லையா? மாற்றுப்பாதையில் வாகனங்களை திருப்பிவிட வழி இருக்கிறதா? இசான் தகவல்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் கோபாலகிருஷ்ணன். தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதியில் தொடர்ச்சியாக மழை பெய்திருந்ததன் காரணமாக ஏரிகள், குளங்கள், சாலைகள் இந்த பல்வேறு இடங்களில் காடாக காட்சி இருந்தது. இந்த சூழ்நிலை தமிழகம் மற்றும் ஆந்திர எல்லைப்பகுதியான பகுதியில் தொடர் மழையின் காரணமாக அதாவது ஆந்திராவை ஒட்டியுள்ள குடியாத்தம் பகுதிக்கு கவுண்டன்யா மகாநதி ஆற்றிலிருந்து தண்ணீர் அதிக அளவு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதன் காரணமாக அந்த தரைப்பாலமான அதாவது குடியாத்தம் அந்த நல்லூர்பேட்டை இணைக்கும் ஒரு தரைப்பாலமானது தற்பொழுது மூழ்கியுள்ளது. அந்த மூழ்கியுள்ளதால் குறிப்பாக சந்தப்பேட்டை கோபாலபுரம் இணைக்கும் ஒரு வழி தரைப்பாலமானது மூழ்கியுள்ளதால் அவ்வழியாக செல்ல முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. அதே போல் அதாவது வேலூர் மாவட்டத்திலேயே மிகப்பெரிய ஒரு அணையாக இருக்கக்கூடிய மோர்தான அணையிலிருந்து தற்பொழுது 700 கன அடி தண்ணீர் வந்து வெளியேற்றப்பட்டு வருகிறது. இந்த வெளியேற்றப்பட்டு வரும் தண்ணீரானது தற்பொழுது அந்த கமலண்ட அதாவது கவுண்டன்யா மகாநதியின் வழியாகத்தான் வர வேண்டும். ஆகவே அந்த வழியாக வரக்கூடிய தண்ணீரானது பெருக்கெடுத்து ஓடுவதால் அந்த தரைப்பாலமானது மூழ்கியுள்ளது. இதனால் போக்குவரத்து பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் இந்த போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டதன் காரணமாக அந்த குடியாத்திலிருந்து ஆந்திரா மற்றும் கர்நாடகா, பயர்னம்பட்டு, ஆம்பூர் உள்ளிட்ட பகுதியில் இணைக்கக்கூடிய ஒரு வழி சாலையான சாலையாக உள்ள காமராஜர் பாலமானது தற்பொழுது போக்குவரத்து நெரிசல் அதிகம் ஏற்பட்டுள்ளது. ஏனென்றால் அந்த வழியாகத்தான் செல்லக்கூடிய ஒரு செல்ல வேண்டும். ஏன்னா ஒரே வழி பாதையாக இருப்பதன் காரணமாக அந்த வழியாக ஆம்புலன்ஸ் போன்ற வாகனங்களும் செல்லக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. தற்பொழுது அந்த போக்குவரத்து நெரிசல் காரணமாக அந்த பணியை சரி செய்ய முடியாதலும் சரி செய்ய முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. தற்பொழுது அந்த இடத்தில் போக்குவரத்தை சரி செய்யக்கூடிய அளவுக்கு ஏற்பட்டுள்ளதால் போலீசார் தற்பொழுது அந்த வாகனங்களை ஒன்றன் ஒன்று பின்னாக அனுப்பி வைத்து வருகிறது. அந்த வாகனங்கள் அனைத்தும் ஊர்ந்து செல்லக்கூடிய ஒரு செயலாகத்தான் தற்பொழுது இருக்கிறது. இந்த நாகநதியில் அதாவது கவுண்டன்யா மகாநதியில் தரைப்பாலம் மூழ்கியதன் காரணமாக தற்பொழுது அந்த போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது கோபாலகிருஷ்ணன். சுமன், அதற்கான ஏதேனும் மாற்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறதா? என்ன சொல்றாங்க போக்குவரத்துறை சார்பில்? நிச்சயமாக அந்த தரைப்பாலம் மூழ்கியதன் காரணமாகத்தான், ஏனென்றால் அந்த அதாவது ஆம்பூர், பேரணம்பட்டு, கோபாலபுரம், சந்தப்பேட்டை போன்ற பல்வேறு பகுதிகளுக்கு இணைக்கும் சாலையாக அந்த தரைப்பாலம் இருந்து வந்தது. அந்த தரைப்பாலம் மூழ்கியதன் காரணமாக ஒரே ஒரு வழி பகுதியாகத்தான் தற்பொழுது காமராஜர் பாலம் இருக்கிறது. அந்த காமராஜரின் பாலம் வழியாகத்தான் ஆந்திரா, கர்நாடகா, ஆம்பூர் போன்ற பல்வேறு பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள், அதே போல் லோடு வாகனங்கள், ஏனென்றால் இங்கிருந்து ஏற்றுமதி இருக்கக்கூடிய வாகனங்கள், அதிக லோடு வாகனங்கள் செல்லக்கூடிய ஒரு வழியாக தற்போது இருப்பதன் காரணமாக ஒன்றன் பெண் ஒன்றாகத்தான் போலீசார் தற்பொழுது போக்குவரத்தை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் கோபாலகிருஷ்ணன். சுமன், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.